பெகாசஸ் உளவு மென்பொருள் மூலமாக இந்தியாவில் பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரது செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரம் நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் பெரும் பகுதி முடங்கியது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க கோரி வழக்கறிஞர் எம்எல் சர்மா, பத்திரிகையாளர் என் ராம், சசிகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் ஜான் பிரிட்டர்ஸ் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் மத்திய அரசு ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரத்தில் போதிய தகவல் இல்லை என்பதால் கூடுதல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதையடுத்து நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும், இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை தாங்கள் தாக்கல் செய்ய போவதில்லை எனவும் தெரிவித்தார். இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, ஏற்கனவே விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டுமென நீங்கள் கேட்டபோது கால அவகாசம் வழங்கப்பட்டது, தற்பொழுது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது என ஏன் கூறுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல், பெகாசஸ் போன்ற விவகாரங்கள் அரசு சமர்ப்பிக்கக்கூடிய பிரமாண பத்திரங்களின் வாயிலாக விவாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது எனவும், இவை சம்பந்தப்பட்ட நிபுணர்களால் விரிவாக அலசப்பட வேண்டிய விஷயம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் இது குறித்து பிரமாண பத்திரங்களில் கூறுவது தேச பாதுகாப்புக்கு உகந்ததாக இருக்காது எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சூரியகாந்த், சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் தாங்கள் NSO நிறுவனத்தால் உளவு பார்க்கப்பட்டதாக புகார் கூறுகிறார்கள், நீங்கள் உளவு பார்க்க வைத்தீர்களா இல்லையா என்பதை மட்டும் தெரிவிக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் என கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி, ஒருவேளை உங்கள் தரப்பு உளவு பார்த்தது உண்மை என்றால் அதனை சட்டப்பூர்வமாக செய்தீர்களா அல்லது சட்டவிரோதமாக செய்தீர்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமெனவும், இதற்கும் தேச பாதுகாப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எனவும் சரமாரியாக நீதிபதிகள் மாறி மாறி கேள்வி எழுப்பினர். இதில் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், இந்த செயலியை பயன்படுத்தி இந்திய குடிமக்களை அரசு உளவு பார்த்ததா இல்லையா என்பதை தான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், ஆனால் இதை சொல்வதை விட்டுவிட்டு தேச பாதுகாப்பு என்ற புதிய விஷயத்தை மத்திய அரசு கையில் எடுக்கிறது என்று வாதிட்ட அவர், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் சொல்லக்கூடிய எதையும் செய்ய முடியாது என மத்திய அரசு கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லை என தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய கேட்டுக்கொண்டும் அதனை செய்ய மத்திய அரசு தயாராக இல்லை, எனவே இந்த வழக்கில் மற்ற மனுதாரர்களை விசாரித்து தாங்களாகவே உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்று தெரிவித்த நீதிபதிகள், மத்திய அரசு தமது போக்கை கைவிடவில்லை என்றால் 2 அல்லது 3 நாட்களில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். மாலை முரசு செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் யோகேஸ்வரன்.